செய்யப்பட்ட பொழுது ராம் என்பவர் தான் உடன் இருந்ததாக கையெழுத்து போட்டிருப்பதாக அங்கே கைது குறிப்பான இருக்கிறது. ராம் அவர்கள் இங்கே நேரடியாக வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு அபிடவிட் பிராண வாக்கு மூலத்தை தாக்கல் செய்திருக்கிறார். தான் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அங்கு இல்லை என்றும், என்னுடைய கையெழுத்தை பொய்யாக ஆள்மாறாட்டம் செய்து அந்த மெரினா காவல் ஆய்வாளர் தயாரித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறார். நீதிபதிகள் நீங்கள் அனுமதித்தால் அவர் வெளியே இருக்கிறார், அழைத்து தெரிவிக்கிறோம் என்று சொன்னார். இல்லை இல்லை, நீங்கள் சொல்வதே போதும் என்று சொன்னார். அதன் பின்பு இங்கே இவர்கள் கைது செய்யப்பட்டு 17 பேர் மீது மட்டும் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த வாகனத்தில் 34 பேர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்கள். 6 மணிக்கு கைது செய்யப்பட்ட திருமுருகன் அருண்குமார் உள்ளிட்டோர் 7 மணிக்கு மெரினா காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் என்று ஆவணத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் 6 மணிக்கு கைது செய்த இவர்களை பட்டினப்பாக்கம் மீனவர் சமுதாய கூடத்திற்கு கொண்டு சென்று இரவு 9 மணி வரை வைத்திருந்து, அதற்கு பின்பு ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நள்ளிரவு 1 மணிக்குத்தான் மெரினா காவல் நிலையம் கொண்டு வந்து, அதற்கு பின்பு 1:30 மணிக்கு நீதிபதியிடம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். பொய்யான சான்றுகளை அளித்திருக்கிறார்கள் என்ற விவரத்தை சொன்னோம். அதை பார்த்ததற்கான சாட்சிகளையும் இவர்களோடு 34 பேர் இருந்து அங்கே அவர்களோடு கைதாகி சிறையில் இருந்து விடுதலையான மாரிராஜ் என்பவருடைய அபிடவிட்டையும் தாக்கல் செய்தோம். அது மட்டுமல்ல, இவர்கள் கண்ணாடியை உடைத்தார்கள் என்றதை வைத்துத்தான் இவர் குண்டர் என்று நாங்கள் அறிவிக்கின்றோம் என்று மாநகர காவல் ஆணையர் சொல்லியிருக்கிறார். அதுவும் பதாகையுடன் கூடிய கம்பால் அடித்துடைத்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்று அத்தனை பேரும் கைகளில் முளக்கட்டை மட்டும் கைகளில் வைத்திருந்தார்கள், குச்சி கூட கிடையாது. பதாகை என்பது ஒன்று கூட இல்லை. காவல்துறையினர் சார்பாக கிட்டத்தட்ட 200 புகைப்பட கலைஞர்கள் அங்கே இருந்தார்கள். அத்தனை ஊடக நண்பர்கள் இருந்தார்கள், பத்திரிகையாளர் இருந்தார்கள். எங்கேயாவது ஒரு குச்சி இருந்த ஆதாரத்தை காவல்துறை வெளியிட்டிருக்கிறதா? பொய்யான ஆவணங்களை இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட தவறான சான்றுகளை தெரிவித்தோம். எப்படி பொய்யாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கார் என்று சொல்கிறார்கள். ஒப்புதல் வாக்குமூலத்தில் கையெழுத்தில்லை, ஒப்புதல் வாக்குமூலமே இல்லை. இது போன்ற அத்தனை வழக்குகளையும் எடுத்துக்கொண்டு எப்படி மோசடியாக, இதுவரை இருந்ததிலேயே மிக மோசமாக இதை பதிவு பண்ணியிருக்கிறார்கள். இதற்கான சென்னை பெருநகர காவல் ஆணையருக்கான நோக்கம் என்பது, கடந்த ஜனவரி மாதம் 23 தேதி ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த பொழுது ரூதர்புரம் பார்டர் காலனியிலே தாழ்த்தப்பட்ட மக்களை காவல்துறையினர் கொலைவெறியோடு தாக்கியது, அவர்களை எல்லாம் இங்கே ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இவர்கள் நீதிபதி ராஜேஸ்வரன் ஆணையம் முன்பு கொண்டு வந்து நிறுத்தியுள்ளார்கள். இப்பொழுது நீதிபதி ராஜேஸ்வரன் ஆணையம் கடந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரை அபிடவிட்டை பெற்றது. இப்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து காவல்துறை எங்களை தாக்கினார்கள் என்று சொல்லிவிடக்கூடாது என்று பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் மீது பொய்யான வழக்கை போட்டு இப்பொழுது சிறையில் அடைப்பதோடு மட்டுமல்லாமல் குண்டர் சட்டத்தை பிரயோகித்திருக்கிறார்கள். இதற்கான உள்நோக்கம் இது. அது மட்டுமல்ல, காவல் ஆணையர் மீது தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த குண்டர் சட்டம் போட்டவர்கள் புகார் மனு அனுப்பி அது இப்பொழுது விசாரணையில் இருக்கிறது. காவல்துறையை கண்டு மக்கள் அச்சப்பட வேண்டும், பயம் கொள்ள வேண்டும், யாரை அடித்தாலும் திருப்பி கேட்கக்கூடாது என்ற பயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குண்டர் சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. அறிவு சார்ந்தவர்கள் நீங்கள், இந்த வழக்கில் உள்ளவர்கள் நன்கு கல்வி அறிவு பெற்றவர்கள், சமூகத்திற்காக செயல்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இது போன்ற இயக்கங்கள் போராடிய கோரிக்கைகளை தமிழக அரசு சட்டசபை தீர்மானமாக கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் இன்று இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது பற்றி இவர்களுக்கு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் என்கிறார்கள். ஒரு பொதுமக்கள் கூட புகார் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்கள், திரைப்படத்துறையினர், எழுத்தாளர், அறிவுத்துறையினர் என அத்தனை பேரும் இதை கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். உலகம் முழுக்க போராடி கொண்டிருக்கிறார்கள். ஐநா சபையிலும் இதை பற்றி பேசுகிறார்கள். எனவே இவர்களை விடுதலை செய்ய வேண்டும். சமூகத்திற்கு இதுபோன்று வரக்கூடிய இளைஞர்களை உங்களை போன்ற நீதிபதியாக இருந்தவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அந்த வகையில் அறிவுரை குழுமம் நல்ல முடிவை எடுக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அது மட்டுமல்ல, இங்கே வந்துள்ள அருண்குமார் அவர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 3 திருமண முடிவாகியிருக்கிறது. அந்த மணப்பெண் இங்கே வந்திருக்கிறார். இதற்கு மண்டபத்திற்கான பணத்தை 22 கட்டியிருக்கிறார். மண்டபத்துடைய ரசீது இதோ, பத்திரிகை இதோ என்று கொடுத்து இப்படி ஒரு திருமண ஏற்பாட்டிற்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருப்பவர்
எப்படி பேருந்து கண்ணாடியை உடைத்து கைதாவார், அதற்கான மனநிலை எப்படி இருக்கும் என்று தெரிவித்தோம். அனைத்து விதமான முறைகேடுகளையும் தமிழக அரசு செய்து வருகிறது, காவல்துறை செய்து வருகிறது. இவர்கள் குண்டர் சட்டத்திலிருந்து விடுவிப்பதன் மூலம் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அறிவுரை குழுமம் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளோம்.